தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 56வது விதியின் கீழ் அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளியை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் நடப்பு தொடர் முழுவதும் அவையிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஏற்புடையது அல்ல. ஜனநாயகத்தில் அவையை ஒத்திவைத்து மிக முக்கியமான நிகழ்வு குறித்து விவாதிப்பது தமிழக சட்டமன்றத்திலே இதுவரையிலும் நடக்காத சம்பவம் அல்ல. அதனால் ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான சிரமங்களோ அதனால் ஏதாவது பாதிப்புகளோ வரப்போவது கிடையாது. இதற்கு முன்பு பல்வேறு காலகட்டங்களில் அவையை ஒத்திவைத்து முழுக்க முழுக்க முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரதான எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று அவையினுடைய முழு கவனத்தையும் இந்த 63 பேருடைய மரணத்திற்கு காரணமான நிகழ்வு குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும். மேலும் அதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நடப்பு தொடர் முழுமையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதையும் திரும்ப பெற்று அவர்களை அவையிலே பங்கு பெற வைத்திட வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களில எந்த ஒரு பிரச்சனைக்கும் முழுமையான விவாதம் மட்டுமே ஒரு நிரந்தரமான தீர்வையும் சரியான தீர்வையும் நோக்கி செல்ல முடியும். விவாதங்களை அனுமதிக்காத போது அது தன்னிச்சையான முடிவுகளுக்கும் அதேபோல சர்வாதிகார போக்குகளுக்கும் தவறான முடிவுகளுக்கும் இட்டு செல்லும். எனவே இந்த 63 பேருடைய விஷயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அவர் கவலை கொண்டிருப்பார். எனவே கவலை மட்டும் போதாது, அது நிரந்தரமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது அல்லது சதி வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதையெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அது விவாதத்தில்தான் எல்லா விதமான கருத்துக்களையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் எடுத்து வைக்க முடியும். எல்லா ஆதாரங்களையும் அவர்கள் வெளியில சொல்ல முடியாது, சட்டமன்றத்திலும் சொல்லக்கூடும். எனவே அதற்குண்டான வாய்ப்பை நல்குவது ஒன்றுதான். எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் எதுவும் தமிழகத்திலே நடக்காமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வுகளும் வழிமுறைகளை வகுப்பதற்கும் ஏதுவாக இருக்கும். மேலும் தமிழகத்திலே இப்பொழுது கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மட்டுமே தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நேற்றைய முன்தினம் நாங்களும் தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தனித்து பார்க்காமல் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல்வேறு 10 ஆண்டுகளாக ஏறக்குறைய 30-40 வருடங்களாக இருந்து வரக்கூடிய ஒரு தீமையினுடைய தொடர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகத்தில் இதுபோன்று மதுவினால் கொத்து கொத்தாக ஏற்படக்கூடிய மரணங்களோ அல்லது தனித்து ஏற்படக்கூடிய மரணங்களோ எதுவாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் பூரண மதுவலுக்கு ஒன்றே தான் தீர்வாக அமைய முடியும்.